அனைவருக்கும் வணக்கம். நாளடியார் இளமை நிலையாமை, இளமை நிலைத்திருக்கும் தன்மை பெற்றது அல்ல. அதிகாரம் அதுதான். பாடல் 11. நரைவரும் என்றெண்ணி, நரைவரும் என்றெண்ணி நல்லறிவாளர், நல்லறிவாளர் குழவி இடத்தே, குழவி இடத்தே துறந்தார். நரை வரும் என்றெண்ணி நல்லறிவாளர் குழவி இடத்தே துறந்தார். புரைத்தீரா மன்னா, புரைத்தீரா மன்னா இளமை மகிழ்ந்தாரே, இளமை மகிழ்ந்தாரே கோல் ஊன்றி இன்னாங்கு எழுந்திருப்பார், இன்னாங்கு எழுந்திருப்பார். பொருள்: நரை வரும் என்றெண்ணி, நரை தலையில நரை முடி நரைக்கும்னு, அதாவது முதுமை காலம் வரும் அப்படின்னு தெரிஞ்சு இளமை காலத்திலேயே நல்லறிவாளர், நல்லறிவாளர் நன்கு கற்றறிந்தவர்கள், சான்றோர்கள் நரை வரும் என்றெண்ணி நல்லறிவாளர்கள் சான்றோர்கள் என்ன பண்ணுவாங்கன்னா, குழவி இடத்தே துறந்தார். குழவி அப்படின்னா இளமை பருவம், இளமை பருவத்திலேயே துறந்தார்கள். துறந்தார்கள்னா இளமை பருவத்தில், அதாவது முதுமை பருவத்தில் துறக்க வேண்டியதை துறக்காமல், அந்த பருவத்தில் துறக்கலாம் அப்படின்னு இல்லாமல், நல்லா வாய்ப்பு இருந்து, இளமை இருந்து, உடல் பலம் இருந்து, பொருளாதாரம் இருந்து, சக்தி இருந்து, அனைத்தும் இருந்தும் துறந்தார். இந்த இடத்துல துறந்தார் அப்படிங்கிறது வந்து துறவரம் பூண்டு மனைவி மக்கள் எல்லாரையும் விட்டுட்டு காட்டுக்கு போய் சந்நியாசம் இருக்கிறதுன்னு அர்த்தம் இல்லை. துறந்தார் அப்படின்னா என்னென்னா, இல்லறத்தில் நல்லறம், இல்லறத்தில் இருந்து கொண்டே நல்லறத்தோடு வாழுதல், நல்ல அறச்செயல்களை செய்தல். துறந்தார் அப்போ என்னென்னா, தன்னிடமில் உள்ள தீய குணங்களை, தீய சிந்தனைகளை, அந்த தீய சிந்தனை தோற்றுவிக்கக்கூடிய தீய செயல்களை அகற்றுதல், துரத்தல், அதெல்லாம் துறந்தார். புரை தீரா மன்னா இளமை மகிழ்ந்தாரே. புரை என்றால் குற்றம், தீரா என்றால் தீராத, குறையாத. புரை தீரா மன்னா, இந்த இடத்துல மன்னானா மன்னவனை குறிக்கல. நிலை பெறாத, நிலை பெறாத, குறை தீராத, நிலை பெறாத இளமை மகிழ்ந்தாரே. அந்த இளமை காலத்தில் தன்னை மகிழ்ச்சியோடு வச்சுக்கிட்டவங்க, அதாவது அறத்தெல்லாம், நல்ல அறத்தெல்லாம் மறந்து தன் கால் போன போக்கில், மனம் போன போக்கில் செயல்பட்டவங்கெல்லாம் இளமை காலத்தில் பக்குவம் என்ற நிலையை அடையாதவங்க. கோல் ஊன்றி இன்னாந்து எழுந்திருப்ப, கோல் ஊன்றி முதுமை காலத்தில் எந்த ஒரு ஆதரவும் இல்லாமல், கணவனுக்கு மனைவியோ, மனைவிக்கு கணவனோ, கணவன் மனைவிக்கு மக்களோ, அதாவது குழந்தை செல்வங்களோ, யாரும் எந்த ஒரு ஆதரவும் தராமல் இன்னாங்கு வருத்தப்பட்டு துன்பப்பட்டு எழுந்திருப்பர், அதாவது இருப்பாங்க. அதாவது இந்த பாடல் சொல்கிறது என்னென்னா, இளமை நிலையாமை, நாம் நம்மளுடைய இளமை பருவத்திலேயே முதுமையை அடைந்த அப்புறம் துறக்க வேண்டியதை பற்றி சிந்திக்காமல், இளமை பருவத்திலேயே நாம் எதெல்லாம் துறக்கணுமோ அது எல்லாத்தையும் துறந்து ஒரு நல்ல வாழ்க்கையை மேற்கொள்ளணும். அப்படி இளமையில் நாம் செய்ய வேண்டிய நற்சிந்தனைகளையும் நல்ல அறங்களையும் செய்யாமல் விட்டு விட்டோன்னா, இளமை இருக்குன்னு நம்ம ஆடாத ஆட்டம் ஆடனா, நம்மளுடைய முதுமை பருவத்தில் கோல் ஊன்றி யாரும் நமக்கு கைத்தாங்கலாக இல்லாமல் அவதிப்படக்கூடிய சூழ்நிலைக்கு தள்ளப்படுவோம் அப்படிங்கிறத இந்த செய்யுள். நரைவரும் என்றெண்ணி நல்லறிவாளர் குழவி இடத்தே துறந்தார். புரை தீரா மன்னா இளமை மகிழ்ந்தாரே. கோல் ஊன்றி இன்னாங்கு எழுந்திருப்பர். இளமை பருவத்தில் என்ன மேற்கொள்ளணுமோ அதை மேற்கொள்ளணும். முதுமை பருவத்தில் தான் நம்மளை நாம் மாற்றிக்கணும்னு இல்லை, இளமையிலேயே நம்மளுடைய விஷயங்களை, நல்ல நல்ல விஷயங்களுக்கு நாம் ஏற்புடையவர்களை நம்ம மாற்றிக்கணும். துறக்க வேண்டிய தவறான விஷயங்களை நாம் துறந்துடணும். இதுதான் இந்த செய்யுள் சொல்லக்கூடிய அடிப்படையான விஷயம், சாராம்சம். இந்த செய்யுள் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்ததுன்னு நினச்சிங்கன்னா, உங்களை சார்ந்த மற்றவர்களுக்கும் பயன் பெறுவாங்கன்னு நினச்சிங்கன்னா, இதை உங்களுடைய நண்பர்களுக்கும் உங்களுடைய உறவினர்களுக்கும் பகிரவும். நன்றி.